Hi friends, welcome to Laddu Babu channel. இன்னைக்கு நம்ம பண்ண போற ரெசிபி பாத்தீங்கன்னா ஆலு கேப்சிகம் ஃப்ரை. இப்போ நான் ஒரு pan வச்சிருக்கேன். அதுல வந்து ஒரு 3 ஸ்பூன் வந்து எண்ணெய் ஊத்திக்கலாம். இப்போ அதுல வந்து ஒரு அரை ஸ்பூன் கடுகு, ஒரு கால் ஸ்பூன் சீரகம், ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. 2 டன் பூண்டு தட்டி போட்டுக்கோங்க. 2 பச்சை மிளகாய் சிறிது கருவேப்பிலை. இப்போ ஒரு வெங்காயம் சின்ன சின்ன பொடிசா கட் பண்ணிக்கோங்க. நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. பொன்னிறமா வெங்காயம் பொன்னிறமா மாறிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம கேப்சிகம் சேர்த்துக்கலாம். நான் சின்ன கேப்சிகம், ஒரு சின்ன கேப்சிகம் எடுத்து நான் சேர்த்துக்கிறேன். குட மிளகாய் அதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ கேப்சிகம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நான் தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன். ஒரு ஒரு மசாலா ஐட்டமாக சேர்த்துக்கலாம். இப்போ அரை ஸ்பூன் மிளகாய்த்தூள், ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள் போட்டு இந்த மசாலாலாம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ மசாலாலாம் மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம உருளைக்கிழங்கு, நான் 2 உருளைக்கிழங்கு எடுத்து வேக வச்சு நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உருளைக்கிழங்கு மசாலா கூட நல்லா மிக்ஸ் ஆகணும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஒரு 2 நிமிஷம் நம்ம மூடி வச்சிடலாம். அப்போ தான் மசாலா கூட நல்லா உருளைக்கிழங்கு வந்து நல்லா பிடிக்கும். 2 நிமிஷம் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எடுத்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நல்லா உருளைக்கிழங்கு வந்து ஃப்ரை ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நான் ஒரு கால் ஸ்பூன் வந்து கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். நல்லா வாசனையாக இருக்கும் அப்படின்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப டேஸ்டியான ஆலு கேப்சிகம் மசாலா இப்போ நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப டேஸ்டியான ஆலு கேப்சிகம் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லட்டு பாபு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.